மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிசல்ட் பார்க்குற வெப்சைட் ஆல்ரெடி நேற்று என்ன சொன்னோமோ அதே நிலவரத்தில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. பட் அவங்க யூனிவர்சிட்டி சைடில் சர்க்குலரில் இன்றைக்கி டேட்டில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்த்தா அவங்க ரிசல்ட் பார்க்குறதுக்காக ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கேட் மார்க் அப்படின்னு கொடுக்குற மாதிரி எனேபிள் பண்ணி கொடுக்கணும். அது கொடுக்காமல் ரிசல்ட் நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னே ரிசல்ட் நாளைக்கு டேட்டில் வரும் நாளைக்கு டேட்டில் வரும் அப்படின்னு சர்க்குலர் கொடுக்குறதுனால ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி கெட் மார்க்கும் கொடுக்குற மாதிரி எனேபிள் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்களால் ரிசல்ட்டை யாராக இருந்தாலும் பார்க்க முடியும். உங்களாலேயும் பார்க்க முடியும், என்னாலையும் பார்க்க முடியும், இல்லை யாராலையும் பார்க்க முடியாது. இப்போ வரைக்கும் அவங்க எனேபிள் பண்ணி கொடுக்கல, மேபி ஃபர்தராக எனேபிள் பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோலையுமே ரிசல்ட் பார்க்கறதுக்கான லிங்க் இருக்கும். ரீவேல்யூஷன் என்றைக்கு வரைக்கும் லாஸ்ட் டேட் எல்லாமே பழைய வீடியோலேயே சொல்லியாச்சு. ஏப்ரல் 1st ஏப்ரல் 5th வரைக்கும் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் உங்கள் கன்சர்ன் காலேஜ் அப்ரோச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்கள் இந்த ரிசல்ட்டு நினச்சிட்டு ரொம்ப நேரம் வெப்சைட்டே பார்த்துட்டு இருக்காதிங்க. ரிசல்ட் வந்தாவுமே அதிகம் பேர் இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா திஸ் சைட் கேன் பி ரீச் உடனே வர பாசிபிள் அதிகம்.